ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ப்ரான்ஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தை எடுத்து வதக்கி நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குனக்கப்புறம் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளியை அரைச்சி வச்ச இதை ஊற்ற போகிறேன். அதையும் போட்டு ஊற்றினக்கப்புறம் நல்லா அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி ஒரு அரோமா நல்லா நமக்கு கிடைக்கும். இது நல்லா வதக்குனக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி, தனி மிளகா பொடி, ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்குனக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஊற்றுறேன். அந்த தயிரையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம ஹீரோ ஆஃப் த ப்ரான்ஸ் நம்மளோட ப்ரான்ஸை உள்ளே இறக்க போகிறோம். உள்ளே வந்து இறக்கி நல்லா வதக்கு, நல்லா மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்குனக்கப்புறம் அதிலிருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணி அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் நான் 2 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி அளவில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் அரிசி பாஸ்மதி நான் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். சீரக சம்பா ரைஸை எடுத்து வச்சு அதுவும் நல்லா ஆட் பண்ணக்கப்புறம் 2 கொதி வந்தக்கப்புறம் நம்மளோட குக்கரை மூடி விசில போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தோம்னா கம கம கமானு நமக்கு ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே ஒரு தடவை இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட் வந்து எம்மியாக இருந்துச்சு. ப்ரான்ஸ் பிரியாணி வந்து எல்லாருமே ட்ரை பண்ண மாட்டோம், கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.